2022 உலகக்கோப்பை கத்தார். இது ஒரு மேற்கோள் பார்வை, ஒரு மைல்கல்லை பெறுவதற்கான ஒரு தருணம். இது ஒரு அற்புதமான மாலை நேரத்தில் கவுண்டவுன் கடிகாரம். ஃபிஃபா உலகக்கோப்பையின் ஜாம்பவான்கள், அழைக்கப்பட்ட விருந்தினர்கள் மற்றும் ரசிகர்களின் கூட்டத்திற்கு முன்னால் வெளியிடப்பட்டது. ஃபிஃபா கமிட்டி மற்றும் சுப்ரீம் கவுன்சில் டெலிவரி அண்ட் லிகேசி கமிட்டி இந்த ஒரு வருடத்தை, அதாவது ஒரு மைல்கல்லை பெறுவதற்கான இந்த ஒரு வருடத்தை விழாவாக கொண்டாடியது நேற்று இரவு கார்னிச்சில். வெளியீட்டு விழாவில் ஒரு ட்ரான் நிகழ்ச்சி, சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பிற ஆச்சரியங்கள் இடம்பெற்றன. மத்திய கிழக்கு மற்றும் அரபு உலகில் அடிவானத்தில் முதல் ஃபிஃபா உலகக்கோப்பை என எதிர்பார்ப்பை அதிகரிக்க செய்கிறது. இந்த நிகழ்வில் பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஹெச்சி ஷேக் காலித் பின் கலிஃபா பின் அப்துல் ஹஜீஸ் அல்தானி கலந்து கொண்டார். கத்தார் ஒலிம்பிக் கமிட்டியின் தலைவர் கியூஓசி ஹெச்இ ஷேக் ஜோன் பின் ஹமத் அல்தானி, டெலிவரி மற்றும் மரபுரிமைக்கான உச்சக்குழுவின் எஸ்சி ஹெச்இ ஹசன் அல் தவாடியின் பொதுச் செயலாளர், ஃபிஃபா தலைவர் ஹெச்இ கியானி இன்ஃபான்டினோ, ஹப்லட் இன் சிஇஓ ரிக்கார்டோ கடுலப், ஃபிஃபா உலகக்கோப்பை கத்தார் 2022 சிஇஓ நாசர் அல் காதர் மற்றும் பிற முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்வில். ஃபிஃபா உலகக்கோப்பை கத்தார் 2022 ஆண்டு நடக்க உள்ளது. இது ஒரு சிறந்த உலகை கோப்பையாக இருக்கும் என்று, இதைவிட பல காரணங்களுக்காக இது ஒரு தனித்துவமான உலகக்கோப்பையாக இருக்கும் என்றும் இன்ஃபான்டினோ கூறினார். ஊடகங்களுக்கு பேட்டியளித்த அவர், மெகா விளையாட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் மேம்பட்ட நிலையில் இருப்பது மட்டுமன்றி அனைத்தும் தயாராக உள்ளன என்று கூறியுள்ளார். போட்டியானது ரசிகர்களுக்கு நடத்தும் நாட்டின் கலாச்சாரத்தை கண்டறியவும் வாய்ப்பையும், குழு நிலையின் போது ஒரு நாளைக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட போட்டிகளை கலந்து கொள்ளவும் வாய்ப்பு வழங்குகிறது என்று கூறியுள்ளார். நாங்கள் அனைவரும் ஒன்றாக ஒரே இடத்தில் இருப்பதில் மகிழ்ச்சி அடைவோம் என்றும் ஃபிஃபா தலைவர் கியோனி இன்ஃபான்டினோ கூறினார். 8 அதிநவீன அரங்கங்களில் ரசிகர்களுக்கு உயர்தர கால்பந்து விருந்து அளிக்கப்படும். வெவ்வேறு பின்னணியில் உள்ளவர்களை ஒன்றிணைக்கும் வாய்ப்பை நாங்கள் எதிர்நோக்குகிறோம் என்றும் கூறியுள்ளார். அனைத்து மைதானங்களும் 50 கிலோமீட்டர் வரம்பில் உள்ளன. உலகெங்கிலும் உள்ள ரசிகர்கள் போட்டியை கொண்டாட கத்தாருக்கு வருவார்கள். இந்த உலகக்கோப்பை தனித்துவமாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். ஏனெனில் 32 நாடுகளை சேர்ந்த ரசிகர்கள் தகுதி பெற்றுள்ளதால் தகுதி பெறாத பிற நாடுகளை சேர்ந்த பலரும் உள்ளனர். கால் பந்தாட்டத்தை கொண்டாட அனைவரும் ஒரே இடத்தில் கூடுவார்கள். ஃபிஃபா உலகக்கோப்பைக்கு ஒரு வருடம் உள்ளது. எந்த அரபு நாட்டிலும் முதன்முறையாக இது நடத்தவில்லை என்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் என்றும் கூறியுள்ளார். இதுவே முதல் முறையாக நடக்கிறது என்பதை நாங்கள் பெருமிதம் கொள்வோம். கால்பந்து மக்களை ஒன்றிணைக்கிறது என்று நாம் அடிக்கடி கூறுவது உண்மைதான். இந்த நேரத்தில் உலகம் ஒரு நாடு, கத்தார் மற்றும் முழு பிராந்தியம், வளைகுடா பகுதி, மத்திய கிழக்கு மற்றும் அரபு உலகம் ஆகியவற்றை கண்டுபிடிக்கும் என்றும் இன்ஃபான்டினோ கூறினார். ஃபிஃபா உலகக்கோப்பை கத்தார் 2022 பிறகு அனைத்து தப்பெண்ணங்களும் விலகி உலகம் வரவேற்கும் இடத்தையும், மக்கள் ஒன்றாக மகிழ்ந்து கொண்டாடும் நாடுகளையும் கண்டுபிடிக்கும். இதுதான் கால்பந்து பற்றியது. கத்தார் வளைகுடா பகுதி மற்றும் உலகம் முழுவதும் ஒன்றிணைவதற்கு இது ஒரு வாய்ப்பு என்றும் இன்ஃபான்டினோ கூறினார். ஃபிஃபா உலகக்கோப்பை கத்தார் 2022 இன்னும் ஒரு வருடம் உள்ளது என்றும், டெலிவரி மற்றும் லெகசி உச்சக்குழுவின் தகவல் தொடர்பு நிர்வாக இயக்குனர் ஃபாத்மா அல் நுவைமி தெரிவித்தார். இன்று நாங்கள் கவுண்டவுன் கடிகாரத்தை அனைவருக்கும் தெரியும் வகையில் கார்னிச்சில் எஸ்சி மற்றும் ஃபிஃபாவுடன் இணைந்து வெளியிடுகிறோம். மக்கள், குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்களுடன் எங்கள் உற்சாகத்தை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இது என்று அல் நுவைமி கூறினார். சுப்ரீம் கவுன்சில் தனது பயணத்தை
2010 தொடங்கியது. இப்போது அது 2021 உள்ளது. 11 ஆண்டுகளுக்கு பிறகு இது உண்மையில் ஒரு பெரிய தருணம். மாபெரும் விளையாட்டு நிகழ்வுக்கு நாளுக்கு நாள் நெருங்கி வருகிறது என்பதை நாங்கள் அறிவோம் என்றும் அவர் கூறினார். எங்கள் 8 மைதானங்கள் ஃபிஃபா உலகக்கோப்பை கத்தார் 2022 நடைபெறும் இடங்கள் ஆகியவற்றை நாங்கள் இன்று அறிவித்தோம். எந்த ஒரு ஹோஸ்டிங் நாட்டிற்கும் முதல் முறையாக அவர்களின் அனைத்து உள்கட்டமைப்புகளும் நிகழ்வுக்கு ஒரு வருடத்திற்கு முன்பே முடிக்கப்பட்டன என்று சொல்லப்படவில்லை என்றும் அல் நுவைமி கூறினார். இதுவே முதல் முறை என்றும் அல் நுவைமி கூறினார். ஃபிஃபா உலகக்கோப்பை கத்தார் 2022 ஃபிஃபா அரபு கோப்பை கத்தார் 2021 தொடக்க ஆட்டத்தில் கத்தார் பஹ்ரனை எதிர்கொள்ளும் என்றும் கூறியுள்ளார். நவம்பர் 30 அன்று பிரமிக்க வைக்கும் அல் பெய்ட் ஸ்டேடியத்தில் தொடங்கும். அதே நாளில் புதுமையான ஸ்டேடியம் அதாவது 974 ஸ்டேடியம், முன்பு ராஸ் அபு அபவுட் ஸ்டேடியம் என்று அழைக்கப்பட்டது, இப்பொழுது 974 ஸ்டேடியம் என்று அழைக்கப்பட்டது, முதல் முறையாக அதன் கதவுகளை திறக்கும் என்றும் கூறியுள்ளார். 8 ஃபிஃபா உலகக்கோப்பை அரங்கில் ஒன்றான லுசைல் ஸ்டேடியம் இறுதி போட்டிக்கான இடம் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் திறக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். மைல் கல்லை தொட ஒரு வருடமே உள்ளது. இதை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். சமூக, மனித, பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் வளர்ச்சிக்கான புதிய வரையறைகளை அமைக்கும் ஒரு போட்டியை வழங்குவதற்கான பாதையில் நாங்கள் இருக்கிறோம் என்றும் கூறியுள்ளார். உலகெங்கிலும் இருந்து மக்கள் மத்திய கிழக்கு மற்றும் அரபு நாடுகளுக்கு முதன்முறையாக வருகை தந்து வாழ்க்கையை மாற்றும் அனுபவங்களை பெற்றபோது புதுமையான, நிலையான மற்றும் மாற்றத்தக்கதாக என்றென்றும் நினைவு கூறப்படும் ஒரு போட்டியாகும் என்று HE ஹசன் அல் தவாடி, டெலிவரி மற்றும் மரபு உரிமைக்கான உச்சக்குழுவின் பொது செயலாளர் கூறியுள்ளார். கத்தார் ஃபிஃபா, இது ஒரு தனித்துவமான மற்றும் சிறப்பான தருணம். 11 வருட கடின உழைப்பு மற்றும் நீடித்த முன்னேற்றத்திற்கு பிறகு எங்கள் பிராந்தியத்தில் முதல் உலக கோப்பையை வழங்குவதற்கான பாதையில் நாங்கள் நன்றாக இருக்கிறோம். இது கத்தார் பிராந்தியம் மற்றும் முழு உலகிற்கும் ஒரு ஆழமான பாரம்பரியத்தை விட்டு செல்லும் என்றும் கூறியுள்ளார்.